தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உதயநிதி அவர்களினுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான 36 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் மற்றும் அந்த அறக்கட்டளையோட வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய 34 லட்சம் ரூபாய் பணமும் முடக்கப்படுகிறது என்று நேற்று மாலை அமலாக்கத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லால் குழுமம் மோசடி வழக்கு தொடர்பாக உதயநிதியின் அறக்கட்டளைக்கு சொந்தமான 36 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கம், அதோடு சேர்த்து வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் 34 லட்சமும் முடக்கம் அப்படின்னு செய்தி வெளியாச்சு. இந்த கல்லால் குழுமம்னா அவங்க யாரு? அந்த கல்லால் குழுமத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு? உதயநிதி ஸ்டாலின் வந்து எந்த கேஸ்ல, அந்த உதயநிதி ஸ்டாலினோட அறக்கட்டளை வந்து எந்த கேஸ்ல சிக்கினாங்க? அந்த கல்லால் குரூப் வந்து உதயநிதி ஸ்டாலினோட பினாமி குரூப்பா? அந்த கேஸ்ல என்னதான் நடந்துச்சு? அமலாக்கத்துறை இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இதை பற்றியெல்லாம் தெளிவா இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், இந்த உதயநிதி ஸ்டாலினோட அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டது தொடர்பாக நாளைக்கு வீடியோ வெளியாகும், அந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வீடியோ தான் இது. இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். முதல்ல வந்து இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, இந்த கேஸ் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறத பாத்துருவோம். ரெண்டாவது அந்த கல்லால் குரூப் அந்த கம்பெனியை பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 2021 கல்லால் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம், சரிங்களா? இது வந்து கல்லால் குரூப்போட ஒரு துணை நிறுவனம். இந்த கல்லால் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த பெட்டிகோ கமர்சியா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து அணுகியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஒரு கிளை வந்து சென்னை ராமபுரத்துல இருக்கு, இந்தியாவிலயும் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நிறுவனத்தை அணுகி இந்த கல்லால் குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா, 114 கோடி ரூபாய்க்கு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரு கனிம வள ப்ராஜெக்ட் வந்து பண்றோம், அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, எங்களுக்கு முதலீடு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அந்த பெட்டிகோ கமர்ஷியல் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கிட்ட போய் அணுகிறாங்க. இவங்க வந்து நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்றாங்க இந்த கல்லால் குரூப். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம், ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நிறுவனமும் இதுல நிறைய முதலீடு பண்றாங்க, கோடிக்கணக்குல முதலீடு பண்றாங்க. இதுக்கு வந்து அக்ரிமெண்ட்ல என்ன சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லால் குரூப் அதாவது பெட்டிகோ அந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு 70% ஷேரும், இந்த கல்லால் குரூப்புக்கு 30% ஷேரும், சரிங்களா? இந்த கல்லால் லாஜிஸ்டிக் கம்பெனியோட பங்குகளை வந்து 70% அவங்களுக்கும் 30% இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த கம்பெனியும் வந்து ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க. அதற்கு பிறகு அந்த கம்பெனி சார்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனியை பத்தி நிறைய விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, நல்ல கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க சைட்ல இருந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணும்போதுதான் தெரியுது, இந்த நிறுவனத்தின் மீது வருமான வரி அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க மூலமா ஒரு கேஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கல்லால் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் வந்து வெளிநாடுகள்ல முறைகேடாக போலியான ஆவணங்களை காட்டி 400 கோடி ரூபாய் வந்து ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, முதலீடு வந்து வாங்கியிருக்காங்க, எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட். அதுவும் அதையும் வந்து இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த கம்பெனி கிட்ட இந்த கல்லால் குரூப் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, 114 கோடி ரூபாய்க்கு நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், கனிம வள ப்ராஜெக்ட், அந்த டாக்குமெண்ட் அந்த ப்ராஜெக்ட் டீடைல் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பொய், போலியான டாக்குமெண்ட். அதையும் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க, உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே இவங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இந்த கல்லால் குரூப் மேல, இந்த கல்லால் குரூப் வந்து ஒரு மோசடியான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கமிஷனர் ஆபீஸ்ல. அதற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்து இந்த கல்லால் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை சேர்ந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி 15 நாள் காவலில் வச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போறாங்க, எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணி. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, ஏன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இந்த அளவுக்கு மோசடி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து அமலாக்கத்துறை வரைக்கும் போகுது. அவங்க எல்லாம் வந்து விசாரணை நடத்தும் பொழுதுதான் தெரியுது இந்த நிறுவனத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் பவுண்டேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினோட நிறுவனம் தான் இந்த கல்லால் குரூப், சரிங்களா? உதயநிதி, கிருத்திகா உதயநிதி இவங்களோட நிறுவனம் தான், கிட்டத்தட்ட பினாமி நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லால் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1999
துவங்கப்பட்டது. ஆனா அதுல ஒரு நிறுவனமா தான் ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இப்ப ஒரு 2 வருஷமாதான், 2-3 வருஷமாதான் இந்த கல்லால் குரூப் வந்து பாத்தீங்கன்னா, கல்லால் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் கல்லால் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், கல்லால் ஸ்டாம்ப்ஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கல்லால் ஹோல்டிங்ஸ், கல்லால் ஹோல்டிங்ஸ்ங்கிறது தான் 99 ஆரம்பிச்சது, சரிங்களா. அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா 2020 இருந்து தான் நிறைய துணை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. கல்லால் என்டர்டைன்மெண்ட் சினிமா கம்பெனி, அப்புறம் கல்லால் போர்ட்ஸ் லிமிடெட், அது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. லாஜிஸ்டிக் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி 15 செப்டம்பர் 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. லாஜிஸ்டிக் வந்து 19 பிப்ரவரி 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லால் போர்ட்ஸ் லிமிடெட் வந்து 11 பிப்ரவரி 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கல்லால் பெட்டிகோ ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதாவது இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு துணை நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 23 மார்ச் 2021 கல்லால் பெட்டிகோ ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்தாப்ல ஒரு நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு கல்லால் அக்ரோ ஃபார்ம்ஸ், சரிங்களா, விவசாயத்தையும் உடல அதுலயும் வந்து இவங்க வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை செக்டார்ல வந்து இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேடிங், லாஜிஸ்டிக், அக்ரோ இந்தியா, ஹாஸ்பிட்டாலிட்டி, என்டர்டைன்மெண்ட், ஹெல்த் கேர், பிலோத்ராபி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அக்ரோ, இப்படி நிறைய செக்டார்ல வந்து இவங்க ஒர்க் பண்றாங்க, நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அதிகமா வந்து இவங்க கனிம வளத்துலதான் வந்து பிசினஸ் பண்ணிட்டாங்க. இவங்களோட மெயின் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளம் தான். சோ இந்த நிறுவனம், இந்த கல்லால் குரூப் வந்து அதாவது இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த நிறுவனத்தை ஏமாத்தி இருக்காங்க. ஏமாத்தும் பொழுது ஏன் உதயநிதி ஸ்டாலினோட பவுண்டேஷனுக்கு அமலாக்கத்துறை வரணும்? உதயநிதி ஸ்டாலினோட பவுண்டேஷன்ல வந்து ரெய்டு நடத்தி அதோட சொத்துக்களை ஏன் முடக்கணும்? அப்ப இந்த கல்லால் குரூப்புக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுதுங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினோட பினாமி நிறுவனமாக இந்த கல்லால் நிறுவனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் இந்த கல்லால் கம்பெனி செஞ்ச அந்த தப்புக்கு உதயநிதி ஸ்டாலினோட பவுண்டேஷனோட சொத்துக்களை முடக்கிறாங்க. சோ அப்ப இதுல இருந்து வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு, இந்த உதயநிதி ஸ்டாலின், இந்த திமுக இன்னும் எத்தனை நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பிரிங்ஸ் வாட்டர் ஒரு பக்கம், துர்கா ஸ்டாலின் பேர்ல அந்த ஸ்பிரிங்ஸ் வாட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடலூர், அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், இந்த மாதிரி இந்த கடலூர்ல தான் வந்து அது மெயின் பிளான்ட் இருக்கு. இந்த கடலூர்ல சுத்தி இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களிலும் இப்ப ஸ்பிரிங்ஸ் வாட்டரை வந்து கடைகள்ல அதிகமா வந்து குடிசேல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கடைகள்ல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்களா இல்ல கடைக்காரங்க வந்து உண்மையில வாங்குறாங்களா அப்படின்னு தெரியல, நிறைய கடைகள்ல இந்த ஸ்பிரிங்ஸ் வாட்டர் வந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஜிஸ்கொயர் வேற, இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவங்க கம்பெனி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த கல்லால் குரூப் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இந்த அமலாக்கத்துறை ரெய்டுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை செக்டார் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் விடல. என்டர்டைன்மெண்ட், ட்ரேடிங், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெஸ்டாரண்ட், இப்படி ஒரு செக்டாரை கூட விடலைங்க, எல்லாத்திலயும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கல்லால் குரூப் யாரு? அந்த கல்லால் குரூப் 1999 கல்லால் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிச்சாங்க, அதுவும் திமுக ஆட்சி காலத்துலதான். அதற்கு பிறகு 2020 இருந்து அடுத்தடுத்து இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 4-5 துணை நிறுவனங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இவங்களால முடியுது? திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஃபாஸ்டா இந்த குரூப், இந்த கம்பெனி வந்து நிறைய துணை நிறுவனங்களை ஆரம்பிச்சு நிறைய ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க. இந்த கல்லால் நிறுவனம் தொடர்பாக அமலாக்கத்துறை இன்னும் நல்லா விசாரணை நடத்தி இந்த கல்லால் நிறுவனம் என்பது உதயநிதியோட பினாமி நிறுவனம் என்ற உண்மையை வெளியில் சொல்ல வேண்டும் என்பதை தான் இந்த பதிவுல கேட்டுக்கிறோம், சரிங்களா. அதாவது எல்லாமே வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க பாருங்களா, வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்தையும் வந்து இவங்க ஏமாத்திருக்கிறாங்க. இப்ப இந்த கல்லால் குரூப் மீது வந்து மோசடி, பண மோசடி, நம்பிக்கை துரோகம், போலி ஆவணங்களை காட்டி ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுல வந்து அந்த அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சரவணன், விஜயகுமாரன், அரவிந்த் ராஜ், விஜய் ஆனந்த், இந்த 4 பேர், இந்த 4 பேரை தான் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுல வந்து சாமர்த்தியசாலிகள் உதயநிதி, கிருத்திகா இவங்கெல்லாம் அப்படியே பின்னாடி இருந்து மறைமுகமாக, அதாவது தொழிலதிபர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருமே போட்டிருக்காங்க. சரவணன், விஜயகுமார், அரவிந்த்ராஜ், விஜயானந்த், இவங்க 4 பேரும் தான் இந்த கம்பெனியோட தொழிலதிபர்கள், அவங்க தான் வந்து ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனா எதற்காக உதயநிதி அறக்கட்டளையோட சொத்துக்களை முடக்கணும்? இவங்க தான் ஓனர்ஸ், இப்ப இந்த 4 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க தான் ஓனர் அப்படின்னா இவங்களோட சொத்துக்களை முடக்குங்க. ஏன் உதயநிதியோட சொத்துக்களை முடக்கினாங்க? அப்ப அமலாக்கத்துறைக்கு தெரிந்து விட்டது, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி இது உதயநிதியோட பினாமி கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுதான் உதயநிதி பவுண்டேஷனோட 36 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியிருக்காங்க, அசையா சொத்துக்களை பணத்தையும் முடக்கியிருக்காங்க. இந்த கல்லால் குரூப் விவகாரம் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். அதே போல இந்த ஸ்பிரிங்ஸ் வாட்டர், ஜி ஸ்கொயரு, இந்த 3 விஷயங்கள்,
ஜி ஸ்கொயர் ஸ்பிரிங்ஸ் வாட்டர் இந்த கல்லால் குரூப் விஷயம், இந்த மூன்று பிரச்சனைகளும் சேர்ந்து ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பாத்துக்கோங்க, இவ்வளவு நாளா தெரியாம இருந்திருக்கு பாருங்களேன், இந்த கல்லால் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கிறதே வந்து பல பேருக்கு தெரியாமலேயே இருந்திருக்கு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஸ்பிரிங்ஸ் வாட்டர் இருந்ததுப்பா, ஜி ஸ்கொயர் இருந்ததுப்பா, சன் நெட்ஒர்க் இருக்குப்பா, அப்புறம் வந்து சுமங்கலி கேபிள் விஷனு, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெரியாம இன்னும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். இது இல்லாம இன்னும் நிறைய இருக்குங்க, வெளிநாடுகள்ல ஏகப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, சும்மா கிடையாது இவங்க திமுக குடும்பம் அப்படிங்கிறது. இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் நிறைய பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க துபாயின்னு போறாங்களே, அங்க போயிட்டு என்ன முதலீடு பண்ணாங்களோ, அங்க என்ன கம்பெனி ஆரம்பிச்சாங்களோ யாருக்கு தெரியும். இப்ப ஸ்டாலின் சிங்கப்பூர் போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு, அங்க போயிட்டு இவரோட பணத்தை எடுத்துட்டு போய் அங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரா, ஒண்ணுமே புரியல. இங்க இருந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல பேரை அழைச்சிட்டு போயிட்டு அங்க வச்சு மீட் பண்றாராம், அவங்க இந்தியாவில மீட் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்காக சிங்கப்பூர்லயும் ஜப்பான்லயும் வச்சு மீட் பண்ணணும். இங்க இருந்து ஆட்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்க வச்சு மீட் பண்றாரு, அங்க ஜப்பான்ல போய் அங்க இருக்கிற ஆட்களை மீட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பாத்தீங்க, திமுக கேவலமான வேலை அப்படிங்கறத விட தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தில்லாலங்கடி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வெளிநாடு சுற்றுப்பயணம், முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்குதான் இவங்க துபாய் போறது, இப்ப சிங்கப்பூர் போனது, ஜப்பான் போறது, எல்லாமே சம்திங் ஏதோ காரணம் இருக்கிறது. நிறைய கொள்ளடிச்சு வச்சுட்டாங்க, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, எங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரியாம சிஎஸ்கே டீமை வேலை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை வந்து வேலை பேசி வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளிநாடுகள்ல நிறைய இடங்கள்ல முதலீடு பண்ணிருக்கிறாங்க. அந்த துபாயில இருந்து அந்த லூலு மால் வருது இல்லையா, அந்த லூலு மால் ப்ராஜெக்ட் 5000 கோடி அப்படின்னாங்க. அந்த லூலு மாலுக்கான அந்த பணம் வந்து இவங்களோட பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல தகவல் எல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இவங்க 30,000 கோடி அடிச்சாங்க இல்லையா, அந்த 30,000 கோடியை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய இடங்கள்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த கல்லால் குரூப் விவகாரமும் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், அமலாக்கத்துறை தயவு செய்து ரொம்ப சீரியஸா எடுத்து. இன்னும் உதயநிதி பேர் உதயநிதியோட பினாமி நிறுவனங்கள் வந்து எத்தனை இருக்கு, திமுக குடும்பத்துக்கான பினாமி நிறுவனங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு எல்லாத்தையும் சீல் வைங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.